விரிவான செய்திகள். உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களை பொதுமக்கள் வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது வாரணாசி தொகுதியில் 614 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்று காலை காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி பேசினார். இந்த தீபாவளி பண்டிகையின் போது உள்ளூர் கைவினை கலைஞர்கள் தயாரிக்கும் பொருட்களை வாங்கி பயன்படுத்துமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். காசி நகரில் உள்ள கைவினை கலைஞர்கள் சிலரிடமும் அவர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக பயனடைய உள்ள பயனாளிகள் சிலரிடமும் அவர் கலந்துரையாடினார். பிரபல கூடைப்பந்து வீராங்கனை பிரசாந்தி சிங்குடன் பிரதமர் கலந்துரையாடிய போது காசி பகுதி மக்கள் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றியதாக பெருமிதத்துடன் கூறினார். வாரணாசியில் உள்ள சம்பூரானந்த் விளையாட்டு அரங்க வளாகத்தில் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு கட்டப்பட உள்ள குடியிருப்பு திட்டத்தால் அவர்கள் பயனடைவார்கள் என்று கூறினார். இனி பயிற்சிகளுக்காக நீண்ட தூரம் அவர்கள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் தங்களது குடியிருப்புக்கு அருகிலேயே அதற்கான வசதியை பெறுவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வாரணாசி தொகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தந்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமருடன் கலந்துரையாடிய விபின்குமார் அகர்வால் என்ற தொழில் முனைவோர் கூறினார். தொழிற்பேட்டை வளாகத்தை தொழிலாளர்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஆன்மீக நகரமான வாரணாசியில் சாலைகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு தமது அரசு மிகுந்த முன்னுரிமை அளிப்பதாகவும் இந்நகரில் உள்ள விமான நிலையத்திற்கு 48 இடங்களிலிருந்து விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளாக வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார். 16 योजनाओं के लोकार्पण के साथ साथ करीब 400 करोड़ रुपए की 14 योजनाओं पर काम शुरू हुआ है। முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காசி தொகுதி மக்களுக்கு பிரதமரின் தீபாவளி அன்பளிப்பாக வளர்ச்சி திட்டங்கள் அமைந்துள்ளது என்று கூறினார்.